வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே நானாமடையைச் சேர்ந்தவர் புஷ்பம், வயது 65. இவரது வீட்டிற்கு பின்புறம் புளிய மரம் இருந்தது. 30 ஆண்டுகள் பழமையான இந்த மரத்தில் பெரிய சைஸில் புளியங்காய் நன்கு விளைந்திருந்தன. வயல் வேலைக்கு சென்றுவிட்டு மாலையில் புஷ்பம் வீடு திரும்பினார். அப்போது புளிய மரம் வேரோடு வெட்டி கடத்தப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பிள்ளையைப் போல் வளர்த்த புளிய மரத்தை வெட்டி கடத்திய மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போலீசாரிடம் புஷ்பம் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். என் புளிய மரத்தை என் வீட்டு பக்கத்தில் இருந்ததை வெட்டி ஆறுன்னு தெரியாமல் கடத்தி என் புளிய மரத்தை கொண்டு போயிட்டாங்க. விசாரிச்சு இன்னும் ஊர்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓடக்கரைன்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்களை கொண்டாந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு என்ன என்ன செய்தியெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் எதை சொல்லணும்னே எனக்கு தெரியல. கரூர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள ஸ்ரீ அன்னகாமாட்சி அம்மன் கோவிலில் 100ஆம் ஆண்டு திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை நடந்தது. அமராவதி ஆற்றிலிருந்து கரகம் பாலித்து கொண்டுவரப்பட்டு பூக்குழி இறங்கி பக்தர்கள் வழிபட்டனர். மாவட்டத்தில் உள்ளது திருவள்ளுவர் பல்கலைக்கழகம். இதன் கீழ் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்ட கல்லூரிகள் செயல்படுகின்றன. வேலூர் ஊரிசு கல்லூரியின் வேதியியல் பேராசிரியராக பணியாற்றியவர் விஜயகுமார் 2021 கோவிடால் இறந்தார். இந்நிலையில் மாணவர்களின் விடைத்தாள்களை திருத்தும் பணிக்கு வருமாறு விஜயகுமாருக்கு பல்கலை கடிதம் அனுப்பியது. இறந்த பேராசிரியரை பேப்பர் திருத்த வர பல்கலைக்கழகம் கடிதம் அனுப்பியது பேராசிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தேசத்தை காதலிக்க வலியுறுத்தியும் விஸ்வ ஹிந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தள் நிர்வாகிகள் காதலர்கள் கூடும் இடங்களுக்கு சென்று இளைஞர்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். புல்வாமா தாக்குதல் ராணுவ முகாம் மீது நடத்தப்பட்ட அவமான சின்னமாக நாம் கருதக்கூடிய இந்த நாளை காதலர் தினம் என்று காதலர்கள் போற்றி கொண்டாடுவதை விஸ்வ ஹிந்து பரிஷத் பஜ்ரங் தள் அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. ஆகவே இந்த தேசபக்தியை சீர்குலைக்கும், கலாச்சாரத்தை சீர்குலைக்கக்கூடிய இந்த நாள் இனி அனைத்து சமுதாயத்தும் விழிப்படைந்து காதலர் எதிர்ப்பு தினமாக, அதே போல் தீவிரவாத எதிர்ப்பு தினமாக இதை கடைபிடிக்க வேண்டும் என்று விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பாக பொதுமக்கள் அனைவரையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி காதலர்கள் தினம் நமது நாட்டிற்கு உகந்ததல்ல, கலாச்சாரத்துக்கு உகந்ததல்ல என்பதை பதிவு செய்வதற்காக இன்று காதலர்கள் சங்கமிக்கக்கூடிய இடங்களில் அவங்கள புத்தி சொல்லி அவங்கள வழிநடத்தி தேசத்தை காதலிக்கணும் என்பதை வலியுறுத்துவதற்காக இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. புதுச்சேரி வீட்டு வசதி வாரியம் அண்ணா நகரில் உள்ளது. அங்கு பணிபுரியும் 45 பேருக்கு 47 மாதங்களாக அரசு சம்பளம் தரவில்லை. இதனையடுத்து இன்று அவர்கள் பணியை புறக்கணித்தனர். தொழிலாளர்களுக்கு உடனடியாக சம்பளம் வழங்க வலியுறுத்தி போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். புதிய அரசு ஏற்பட்டு 2 ஆண்டுகளாகியும் அதிகாரிகளும் யாரும் எந்தவிதமான சம்பளம் கொடுப்பதற்கு எந்தவிதமான முயற்சியும் எடுக்கவில்லை. இது பல்வேறு மட்டங்களில் ஊழியர்கள் சார்பாகவும் அரசு ஊழியர் சங்கங்களின் சார்பாகவும் தெரியப்படுத்தியும் இதுவரை எந்தவிதமான துரித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே இந்த உள்ளிருப்பு போராட்டம் வாயிலாக இதை கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. Yeah.
திருமலை ஜீவா நகரில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டது. அந்த கட்டிடம் பழுதானதாக கூறி சர்தார் வீதியில் வாடகை கட்டிடத்துக்கு அங்கன்வாடி மையம் கடந்த 2016 அக்டோபரில் இடமாற்றம் செய்யப்பட்டது. புதிய கட்டிடத்துக்கு மாதம் 6500 ரூபாய் வாடகை. கடந்த 6 வருடங்களாக 5 லட்சம் ரூபாய் வரை வாடகை செலுத்தியுள்ளனர். ஆனால் பழைய கட்டிடத்தை 7 லட்சம் ரூபாய் செலவழித்து புனரமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதேபோன்று ஜீப் ஒன்றும் பழுது நீக்காமல் துருப்பிடித்து வீணாகிவிட்டது. வாடகை தொகையில் மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை அதிகாரிகளுக்கு கட்டிங் கிடைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் அக்குற்றச்சாட்டை அதிகாரிகள் மறுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் தூத்துக்குடி, மணவாளம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை திருவாரூர் கலெக்டர் சாருஸ்ரீ ஆய்வு செய்தார். விவசாயிகள் மழையால் நெற்பயிர்கள் மற்றும் உளுந்து பயிர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். வேளாண்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் முழுமையாக கணக்கெடுத்து பாதிப்பு குறித்து தெரிவிக்க வேண்டும் என கலெக்டர் தெரிவித்தார். நாகை மாவட்டம் திருக்குவளை தாலுக்கா பனங்காடி ஊராட்சியில் 1000 ஏக்கரில் சம்பா சாகுபடி நடந்துள்ளது. அறுவடை நேரத்தில் எதிர்பாரா கனமழை காரணமாக விளைநிலங்களில் நெற்பயிர்கள் சாய்ந்து மழைநீரில் மூழ்கின. தேங்கிய தண்ணீர் வடிவதில் தாமதமானது. இதனால் சாய்ந்த கதிர்களில் உள்ள நெல்மணிகள் முளைவிட்டு நாற்றுகளாக காட்சியளிக்கின்றன. மேலும் தேங்கிய மழைநீரில் பல நாட்களாக நெற்பயிர்கள் மூழ்கி கிடப்பதால் வைக்கோலை கால்நடைகளுக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பயிற்சி டாக்டர்களுக்கு அரசு வழங்கும் மாத ஊக்கத்தொகையான தலா 25,000 ரூபாயை 3 மாதமாக வழங்கவில்லை. ஊக்கத்தொகையை உடனே வழங்கக்கோரி டீன் அலுவலகம் முன்பு பயிற்சி டாக்டர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 12:45 to 1:30 வரைக்கும் உணவு இடைவேளை நேரம். ஸோ அந்த இடைவேளை நேரத்தில் நோயாளிகளும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி, எங்கள் டியூட்டி டைமும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி காத்திருப்பு போராட்டம் வந்து நாங்கள் பண்ணுறோம். இந்த பிளாக் பேட்ச் வந்து அடுத்த நாளைக்கு ஓபிஐபி எல்லா இடத்துலையுமே நாங்கள் அணிஞ்சு தான் வேலை செய்ய போகிறோம். எதுக்குன்னா, ஊக்கத்தொகை வர வரைக்கும் எங்களோட காத்திருப்பு போராட்டத்தை வந்து இந்த மூலமா வந்து நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஊக்கத்தொகை வந்ததுக்கப்புறமா இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் கைவிட்டுறோம். நாங்கள் வந்து சிஆர்ஆர் அதாவது பயிற்சி மருத்துவராக பணிபுரியிறோம். 94 பேர் நாங்கள் வந்து இங்கே இருக்கோம். இது வந்து எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பீரியட். 4.5 இயர்ஸ் ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் பீரியடுன்னு 1 வருஷம் போடுவாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் பீரியடுக்கான ஊக்கத்தொகை வந்து கவர்மெண்ட் மந்த்லி மந்த்லி கொடுக்கும். அந்த ஊக்கத்தொகை இன்னும் வரல எங்களுக்கு. அதுக்காக தான் இந்த போராட்டம் வந்து நாங்கள் பண்ணுறோம்.